இந்த நல்ல நாளிலே உங்களை நான் சந்திக்கும்படி ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து உங்களோடு தொடர்பு கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவிக்கிறேன். 2020 நவம்பர் மாதம் பெரிய எதிர்பார்ப்போடும் ஜபத்தோடும் ஆயத்தத்தோடும் சபையை கர்த்தர் மறுரூபப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய தீர்மானத்தோடு உபவாச நாட்களை தேவ சமூகத்தில் பயத்தோடு நான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறு விதமாக இருந்தது. உங்களுக்காக இத்தனை வருஷம் நான் ஜெபித்தேன். ஆனால் 75 உலகம் முழுவதும் உள்ள பரிசுத்தவான்கள் எனக்காக என் ஜீவனுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நாளை ஆயத்தம் பண்ணியிருந்தார். உங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். உலகம் முழுவதும் உள்ள தெய்வ பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான பேர் எனக்காக ஜெபித்ததை அறிந்து நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த 76வது ஆண்டை நான் முடிப்பதற்கு முதலாவது தேவ கிருபைக்கும் எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். சீக்கிரமாய் எல்லாரையும் சபை நடுவில் காண்பேன் என்று எதிர்பார்ப்போடு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். ஜீவனை தந்த தேவன் அதற்குரிய பலனை தந்து சீக்கிரமாய் உங்களோடு சேர்ந்து நானும் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று நம்புகிறேன். யோனா சொன்னது போல பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமம் இறங்கினேன். பூமி என் தாழ்ப்பாள்கள் என்றைக்கும் என்னை அழைக்கிறதா இருந்தது. நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என்று சொன்னது போல பிராணனை அழிவுக்கு தப்புவித்து உங்கள் எல்லாருடைய காரியங்களை அறிய கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய 76 வருஷங்கள் தேவன் என்னை காத்தார் என்று நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இதே வேளையிலே இந்த ஆண்டில் என்னுடைய அன்புக்குரியவர்கள் என்னை நேசித்தவர்கள் எனக்கு உதவி நபர்கள் ஏராளமான பேர் கத்திரத்திலே வந்து விட்டார்கள். நான் திரும்பவும் ஆலயத்திலே வந்து ஆராதிக்க வரும் பொழுது அந்த இடங்கள் காலியாக இருக்கும். பெற்றோரை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், என் அன்பு சகோதரிகள், மனைவியை இழந்த அன்பு சகோதரர்கள், அவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரங்கள் எல்லாரையும் ஆறுதல் படுத்துவாராக, தைரியப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக.
அங்க சட்டப்படி சீக்கிரமாக நம்முடைய தேவாலயங்கள் திறக்க போகிறது. நானும் உங்களோட சேர்ந்து உங்களை காண நான் வாஞ்சிக்கிறேன். இதுவரைக்கும் ஜெபித்தீர்கள், என்னை அதிகமாக நேசித்த என்னுடைய குடும்பத்தார், எனக்கு உதவி செய்கிறவர்கள், என்னை இவ்வளவு அன்போடும் கரிசனையோடும் பார்த்து கொண்டார்கள். சபையாரும் ஒருமித்திருந்து எங்கள் குடும்பத்தின் மேல் எங்கள் பாராட்டின் அன்புக்கும் ஆதரவுக்கும் ஜபத்துக்கும் உதவிகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மை விதமாக ஒரு குடும்பமாக இணைத்த தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை கர்த்தர் பூரணமாய் நிறைவேற்றும்படி நான் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வியாதிப்பட்ட படுக்கை நாட்களில் எந்த விதமான கேடும் ஊழித்துக்கு வராதபடி தேவன் கூடவே இருந்து பிள்ளைகளை தாங்கி அவர்களுக்கு தேவையான வெளிச்சத்தை தந்து ஒரு மனதையும் ஒற்றுமையும் தந்து கர்த்தர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் உங்களையும் பாதுகாத்து கொண்ட நம்மை ஆதரிக்கிற தேவனுக்கு நன்றி சொல்லி நீங்கள் எனக்காக ஜபித்த கொடுத்த யாவருக்கும் நன்றி சொல்லி சீக்கிரமாய் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற நாளை தேவன் சீக்கிரமாய் தருவார் என்று நம்பி உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து எனக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உலகத்தின் மொழி வரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வார்த்தையின்படியே நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அவருக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் உண்டாவதாக. ஆமே, ஆமே, ஆமே. உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கிறேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த தூக்கியே.